ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமை ஆகாரின் கண்களை திறந்தார் தேவன். அவளுடைய, அதாவது ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆதியாகமம் 21:19. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் குருடருடைய கண்களை திறந்ததாக ஒரு இடத்திலும் வாசிக்க முடியவில்லை. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் குருடருடைய கண்களை திறந்ததாக வாசிக்க முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் அநேகம் பேருடைய மனக்கண்களையும் ஆவிக்குரிய கண்களையும் திறந்திருக்கிறார். முதல் முறை ஆதாம் ஏவாள் ஆகியோரின் கண்களை திறந்தார். இரண்டாவதாக ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது வனாந்தரத்திலே அவள் அருகில் இருந்த ஒரு துறவை கண்டாள். நீரூற்றின் சுவையான தண்ணீரினால் பிள்ளையின் தாகத்தை தீர்த்தாள். அதுபோல இன்று உங்களுடைய கண்கள் திறக்கப்படுமானால் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மையான ஆசீர்வாதங்களையும் நீரூற்றுகளையும் உங்கள் கண்கள் காணும். பல வேளைகளில் கர்த்தருடைய பிரசன்னமும் ஒத்தாசையும் அற்புதமும் உங்கள் அருகில்தான் இருக்கும். ஆனால் உலக பாரங்களும் கவலைகளும் நெஞ்சை அடைப்பதால் அந்த ஆசீர்வாதங்களை காண முடியாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆம், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் கரிசனையும் உள்ளவர். பிலிஸ்தரை மடங்கடித்த சிம்சோன் தாகத்தால் தவித்தார். வேதம் சொல்கிறது, தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். நியாயாதிபதிகள் 15:19. மாராவின் கசப்பை மதுரமாக்குகிற மரம் அருகில்தான் இருந்தது. ஆனால் அது மோசேக்கு தெரியவில்லை. கர்த்தர் மோசேயின் கண்களை திறந்தபோது அந்த அற்புதமான மரத்தை கண்டார். அதை வெட்டி தண்ணீரிலே போட்டபோது மாரா மதுரமாயிற்று. அப்ரஹாம் தன் மகனை மோரியா மலைக்கு அழைத்து சென்ற போது கர்த்தர் ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டளையிட்டார். அதுவரையிலும் அந்த ஆடு அங்குதான் நின்று கொண்டிருந்தது. ஆபிரகாம் அதை அறியவில்லை. ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த ஆட்டை கண்டு தன் மகனுடைய ஸ்தானத்திலே பலி செலுத்தினார். இன்று உங்களுக்காக திறக்கப்பட்ட ஒரு நீரூற்று உண்டு. கண் திறந்து அதை பாருங்கள். அது இம்மானுவேலின் காயங்கள். சகரியா 13:1. அந்த காயங்களிலிருந்து வழிந்து வரும் இரத்த ஊற்று உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். நித்திய மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் தப்பிக் கொள்வீர்கள். நீரூற்றை மட்டுமல்ல ஜீவ நதியையும் பார்ப்பீர்கள். அந்த ஜீவ நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானோரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியாகிய நதி. அது ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். வரங்களையும் வல்லமைகளையும் உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வசனமும் வெளிப்பாட்டு வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். 1 கொரிந்தியர் 12:8-10. தேவ பிள்ளைகளே, இந்த வரங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களைப் போல விளங்கும் மறைப்பொருட்களை விளக்கி காண்பிக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3.